சரி, இந்த இஎம் வேவு கரண்ட்டை உருவாக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா கரண்ட்டை உருவாக்கும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் வந்து ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலில் நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கறது மூலமாக அந்த காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு இரும்பை கொண்டு வைக்கும்போது, ஸோ அந்த இரும்பு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு கரண்ட்டை வந்து உருவாக்குது. இப்படி உருவாகக்கூடிய கரண்ட்டு எங்கேயும் போக முடியாமல், ஸோ அதில் ஒரு அதிர்வை வந்து அந்த அணுக்களுக்கு இடையில் ஒரு அதிர்வை வந்து உருவாக்குது. அதனால் இந்த இரும்பு வந்து ஹீட் ஆகுது. அதனால தான் நமக்கு சமைக்கிறோம். சரி, மெட்டலில் உருவாகக்கூடிய இண்டக்ஷன் மூலமாக தீப்பிடிக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே சில காயின்ஸை வந்து போடுறேன். ஸோ இந்த காயின்ஸில் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பட்டு அந்த காயின்ஸில் வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகி அது மூலமாக ஸ்பார்க் வந்து இது தீப்பிடிக்குதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இப்போ நம்ம ஃபோன் காலும் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஃபோன் வந்து ரிங் ஆகுது, ஆனால் எந்த விதமான நெருப்பும் வந்து உருவாகலை.